பிளேட பொறுத்தவரை அது செம ஷார்ப்பா இருக்கும். அதை ஹேண்டில் பண்றதுல ஒரு சின்ன தப்பு நடந்தாலுமே அது சடனா அறுத்துரும். ஆனா ஸ்னெயில் மட்டும் அதுல ரொம்பவே ஜாலியா டிராவல் பண்ணும். அது எப்படி? பொதுவா ஸ்னெயிலோட ஸ்கின்ல ஸ்னெயில் ஸ்லைம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மூக்கஸ் எப்பவுமே சுரந்துகிட்டே இருக்கும். அதனால அதோட ஸ்கின்ல 98% எப்பவுமே வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கும். சோ இந்த ஒரு காரணத்தினாலதான் ரொம்பவே ஜாலியா ஸ்னெயிலால எந்த ஒரு விதமான பாதிப்பு இல்லாம பிளேட்ல டிராவல் பண்ண முடியுது. நம்பர் 2, மேக்ஸிமம் நமக்கெல்லாம் கருவிழி ஒன்னு பெருசா இருக்கும் இல்லன்னா சின்னதா இருக்கும். பட் இந்த ஒரு லேடிக்கு அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களோட கருவிழி இருக்கும். ஏன்னா அவங்க நினைச்சாங்கன்னா எப்படி வேணாலும் அவங்களோட கருவிழிய பெருசாவும் சின்னதாவும் ஆக்கிக்கிறாங்க. நம்பர் 1, இந்த ஒரு சயின்டிஸ்ட பாருங்க, அந்த ரோபோட்டை வேணும்னே கீழே கீழே தள்ளி விடுறாங்க. ஆனா எத்தனை தடவை கீழே தள்ளி விட்டாலும் அது பழையபடி எழுந்து மறுபடியும் ரொம்பவே அற்புதமா ஓடுது.